லோ வாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்கறனா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவிலேருந்து ஒரு ரெண்டு ஆக்ட்ரஸ் அவரை எடுத்து வச்சிருக்கேன் அந்த வாய்ஸ் அப்புறம் வந்து என்னோட நான் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் ரெண்டு கேரக்டர் அது எடுத்து வச்சிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அஜித் மாரிய கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பெல்லை கிடைக்குங்கன்னு தட்டிவிட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோ போகலாம் அதாவது ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் யார் வாய்ஸ்னா நம்மளுடைய விஜய் டிவியில் வந்து இவர் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க கவுண்டர் கிங் பாலா அவரோட வயசு தான் லைட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிபி ஜோடிகளில் ஒரு கான்செப்ட் பண்ணியிருப்பார் அதில் இருந்து நான் எடுத்து பேசுகிறேன் இக்கே படம் ஓ எங்கே மாமா வெரைட்டி சாமா அங்கே அள்ளு அரைச்சுணுவோ யாரோட மணி கிழக்க பார்த்துக்கணி என்னாலும் படம்லு அதாவது எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே அவர் வந்து நார்மலாக ஒரு ஃபோன் கால் ப்ராங் ப்ராங்க் கால் பண்ணுறாருனா அப்போ வந்து ஒரு வாய்ஸில் பே அந்த அந்த இதில் பேசிடுவார் அந்த மாடலில் அவங்க கூட நான் பேசிக்காமல் ஹலோ ஹலோ வணக்கம் சார் நான் வந்து வண்டலூர்லேருந்து வனரோஜா பேசுகிறேன் என் புருஷனை வந்து சந்தன கடத்திலருந்து கரைச்சிட்டு போயிட்டாங்க சார் கொஞ்சம் பார்த்தே கன்ஃபார்ம் பண்ணுங்க சார் ஏய் செல்ஃபி அப்படி பேசுவார் இது அவரோட வாய்ஸ் அடுத்தது வந்து நம்ம விஜய் டிவியில் செல்ல குட்டின்னு சொல்லலாம் கியூட்டி பை என்ன வேணாலும் சொல்லலாம் அவங்கள ஏன்னா அவங்க ஒன்று அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமே எல்லாருமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதாவது நம்மளுடைய வெளி விஜய் டிவியின் செல்ல குட்டி நம்ம எங்கள் சின்ன விஜய் டிவியின் செல்ல பிள்ளை சிவாங்கியக்காவோட வாய்ஸு லைட்டாக ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் மாஸ்டர் அஸ்வினே நோ நோ நான் முட்டை குடிக்க மாட்டேன் ஆனா பாவகா ஜூஸ் ஓகே ஆனா முட்டை நோ அஸ்வினே இந்தளவுக்கு தெரியும் டைலாக் தெரியல எனக்கு நான் அடுத்த டைம் பேசும்போது டைலாக்லாம் ஃபுல்லாக கே இது பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட பேச அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னு அந்த காலத்தில் உள்ள வில்லன் சொல்லணும்னா இவர் பேர் தான் சொல்லலாம் இந்த வாய்ஸ் எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த ஆட்டோ சவுண்டு கற்றுக்கிட்டிங்கன்னா இவரோட வாய்ஸ் எப்படின்னா ஏய் அறுத்துருவோம் பார்க்குறியா கேமரா ஆஃப் பண்ணு ஒரே ஒரு நாள் இந்த ஏற்றில வந்து உக்காந்து பாரு எவ்வளோ ப்ரெஷர் ஒரு வாய்ஸ் மாற்றுறதுக்குள்ளே இன்னொரு வாய்ஸ் வந்துடும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மியூசிக் பண்ணாலும் வியூஸ் ஏறுறதில்லை சப்ஸ்கிரைபர் வர்றதில்ல அவர் வர்றதில்லைன்னு இது மட்டும் கொடுக்க தெரியுது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்மும் பண்ணணும் அப்போ தான் ஏறுவாங்க நாளை பின்ன உங்களுக்கு நிறையா சான்சஸ் கிடைக்கும் இல்லைன்னா அடியில் பாவம் வச்சுருவேன் ஓகே லாஸ்ட் வாய்ஸ் யார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எலும்பு கூடு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல்கிட்டு அதாவது இந்த வயதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்கும் வடிவல் சார் கூட அந்த கம்யூனிகேஷன் நடந்துருக்கோ இல்லை அதுலேருந்து ஒரு டைலாக் பேசுகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பேசுகிற கமெண்ட் பண்ணுங்க பொண்டாட்டி பொண்ணை ஜென்மத்தில் எனக்கு பொண்டாட்டி அந்த அப்பா எவ்வளே வீட்டில் இருக்கிறது தான் ஆனால் அப்பா ஆனால் அங்கே வேலைன்னு வந்துட்டான்னா நெருப்பு மாதிரி முதுகு தொழுக்கி கிழிஞ்சிட்டான் என்ன மானிக்கான் தான் இருக்கும் அந்த வயசெல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லி கேட்குறேன் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மறதாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அஜித் குமார் எபிகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை பக்கத்தில் இருந்த பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் எதுவும் பார்க்கலாம் கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுலேருந்து உங்கள் உங்களே விடிய விடுவது பாய்